பொறியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் கூட்டுக்குழுவின் தலைவர்களே, கூட்டுக்குழுவின் பொறுப்பாளர்களே, தொழிலாளர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மின்கழக தோமு சங்க சார்பாக எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு ஏவிவிட்ட பங்கஜ்குமார் பன்சால் இங்கு வந்து தனியார் மயமாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த மாநில அரசும் துணை போகிறது. இதுதான் உண்மை. 20/21/2021 அன்று நாம் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். அந்த காத்திருப்பு போராட்டத்தில் 4 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள். அப்படியென்றால் இந்த கூட்டுக்குழுவின் தலைவர்களும் உறுப்பினர்களும் சேர்ந்து போராடியதின் வெற்றி என்பது அவருக்கு தெரிந்த உண்மை. அதனால்தான் அதை வாபஸ் வாங்கிக் கொண்டார். அதிலிருந்தே அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மின்வாரிய ஊழியர்கள் எப்படி திறமையானவர்கள் என்று. ஆனால் அவர் இன்னும் வரை அது புரியவில்லை. நீங்கள் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கோம். இந்த ஒரு 4-5 மாசமா நடத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு வரை இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம வந்து நல்லா இன்னைக்கு 4-3 வேளை சாப்பிடுறோம்னா அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். 2 முறை 40% ஆண்டு உயர்வு ஊதிய உயர்வை பெற்றுக் கொடுத்தாரு. யாரு? எங்க முத்தமணி அறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் இருக்கும் போது ஏதாவது நம்ம போராடினோமா? அப்படியே போராடினாலும் உடனே தீர்த்திருவாரு. அந்த மாதிரி ஒரு முதல்வரை பெற்றிருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த அரசு எங்களை கூப்பிடுறாரு அமைச்சர், நாங்களும் என்ன பண்றோம், கூட்டுக்குழு சார்பா போறோம். அங்க போன நம்ம சொன்ன எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுறோம். ஆனா ஒரு 10,000 கேங்மேன் குடும்பத்தை வாழ வைங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க என்ன சொன்னோம், கேங்மேன் 10,000 பேரை வாழ வைக்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் எந்த எதிர்ப்பு இல்ல. எங்க கூட 15 வருஷமா 20 வருஷமா எங்க ஆபீஸ்லயே ஒர்க் பண்றாங்க ஒப்பந்த தொழிலாளி, அவங்கள பண்ணி சுதந்திரம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சேர்த்தே பண்ணுங்க. ஒரு 5,000 பேர் 6,000 பேர் இருப்பாங்க. நீங்க 10,000 சொல்றீங்க, 16,000 பேரும் பண்ணுங்க. சரிங்க, 10ஆம் தேதி வாங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நாங்க ஒரு விஷயம் சொன்ன அவர்கிட்ட, முதல்ல இந்த ஐஏஎஸ் ஆபீசர் வந்து ஒரு ஏஐஏடில இருந்து தான் டைரக்டரா வராங்க. நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு 5 டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு டெக்னிக்கல் எல்லாம் தெரியும். நம்ம சேகர் என்ன சொன்ன மாதிரி அவ்வளவு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சவங்கள ஒரு சஜஷன் கூட கேட்காம இந்த சேர்மனும் ஜேஎம்டி செயல்படுறாங்க அப்படின்னு அமைச்சர்கள் சொன்னேன். அடுத்தது தொழிற்சங்க தலைவர்களை மதிக்க சொல்லுங்க. தொழிற்சங்க தலைவர் பின்னாடி தான் தொழிலாளர்களும் அலுவலர்களும் பொறியாளராக இருக்காங்க. அதனால அவங்க மதிக்க சொல்லுங்க. உதாரணத்துக்கு நிவர் புயல்னு ஒண்ணு வந்தது. அந்த நிவர் புயல் அன்னைக்கு தான் நம்ம ஆல் இண்டியா ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தோம். ஆனா நம்ம பொதுமக்கள் நலன் கருதிதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம வந்து வாபஸ் வாங்கல, எல்லாம் வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னோம். உங்க அரசுக்கு நான் சொன்ன அமைச்சரை பார்த்து அது நல்லதுதானே பண்ணோம், நீங்க ஏன் வந்து இதுல தலையிட மாட்டீங்க, இல்ல இல்ல இனிமேல் எதுவுமே நடக்காது, எல்லாத்தையும் நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துடுறோம். ஆனா கடைசியா ஏண்டு வரும்போது சொன்னேன், நீங்க சொல்லிடுறீங்க நாளைக்கே ஒரு உத்தரவு போடுவாரு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஷோகாஸ் அனுப்புறாரு, தொழிற்சங்க ஆணைய வந்து ரத்து செய்யறாரு அப்படின்னு. உடனே நாங்க என்ன பண்றோம், போராட்டம் எதுவுமே பண்ணல. நம்ம ஜெயந்தி மேல ரூம்ல உட்காந்து சும்மா தொழிற்சங்க தலைவரும் பேசணும் இருந்தோம். பேசுறதுக்கே அதை வாபஸ் வாங்குறாரு. சோ அப்ப நம்ம களத்துல இறங்கி திரும்பவும் போறாருன்னா என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்க ஜிஎஸ் 2007 மறைந்த அண்ணன் ரத்னசமாதி அவர்கள் ஆண்டு சந்தா பிடிச்சத வந்து திரும்பவும் எங்களுக்கு கொடுத்துட்டாரு அந்த சேர்மன். சோ அதுல வந்து அதுவும் நமக்கு ஒரு வெற்றி தான். பாருங்க, நம்ம வந்து வாங்கின ஒரு இதை அவங்க பறிக்கிறாங்க, ஆனா நம்ம வாங்கறதுல வெற்றின்றோம். சோ எங்களுக்கு அதுல சந்தோஷம் தான். ஆனா நீங்க சொன்னீங்க, 2 நாள் லீவு போயிடுச்சு, 5 நாள் லீவு போயிடுச்சு, இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கே தெரியும் எங்க கழக தலைவர் டாக்டர் தளபதி ஆட்சிக்கு வருவாரு, அது எல்லாமே நாங்க செஞ்சு கொடுப்போம். என்னுடைய விஷயம் என்னன்னா, கடைசியா நான் சொல்ல வரத்து, இந்த சிஎம்டியும் ஜேஎம்டியும் மாற்றி ஆகணும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நம்ம காத்திருப்பு போராட்டம் ஒண்ணு பண்ணோம், அத வந்து காலை வரையற்ற காத்திருப்பு போராட்டமா நாம மாத்த போறோம். ஏன்னா அந்த அளவுக்கு மின்சார வாரியம் தனியார் மையத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லாரும் தொழிற்சங்க தலைவர்கள் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால
நன்றி வணக்கம்.